வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக கோவையில் அதிநவீன தகவல் பரிமாற்ற கருவியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை நிலாம்பூர் ராயல் கேர் மருத்துவமனை அறிமுகம் செய்தது. மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை ஆம்புலன்ஸ் மூலம் இடமாற்றம் செய்யும் போது உயிர்ச்சேதம் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதோடு, நோயாளியுடன் பயணிக்கும் செவிலியருக்கு நோயாளியின் உடல்நிலையில் திடீரென ஏற்படும் நிகழ்வுகளை கண்டறிவதும் சமாளிப்பதும் கடினமாக இருக்கும். மேலும் ஆம்புலன்ஸ் மூலம் இடமாற்றம் செய்யப்படும் நோயாளியின் உடல்நிலையை மருத்துவமனையிலிருந்து கண்காணிப்பதிலும் சிகிச்சை முறைகளை வழிநடத்துவதிலும் சிரமங்கள் தற்போது உள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஆம்புலன்ஸில் பயணிக்கும் நோயாளிகளை பற்றிய மருத்துவ குறிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் அதிநவீன தகவல் பரிமாற்ற கருவியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக கோவை நீலாம்பூரில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை துவக்கியுள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற அறிமுக விழாவில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பெரியய்யா கலந்து கொண்டு நவீன ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை தலைவர் மாதேஸ்வரன், இந்த தகவல் பரிமாற்ற வசதியின் மூலமாக இடமாற்றம் செய்யப்படும் நோயாளியின் நாடித்துடிப்பு, இரத்த அழுத்தம், ஆக்சிஜன் அளவு, இசிஜி குறித்த தகவல்கள் உடனுக்குடன் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்படும் என்றும், மருத்துவமனையின் பிரத்யேக மருத்துவக் குழுவானது இந்த தகவல்களின் அடிப்படையில் ஆம்புலன்ஸின் நோயாளியுடன் பயணிக்கும் மருத்துவர் செவிலியருக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்குவார்கள் என்றும், அதே நேரம் நோயாளியின் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்த நவீன ஆம்புலன்ஸ் மூலம் நேரம் விரயமாவது தவிர்க்கப்படுவதுடன் சரியான சிகிச்சை வழிமுறைகளும் உடனடியாக கிடைக்கப்பட்டு உயிர் சேதம் தவிர்க்கப்படும் என அவர் தெரிவித்தார். சார் கொஞ்சம் வெயிட் சார், இப்போ இந்த மொபைல் ஐசியூவில் பேஷண்டோட வைட்டல்ஸ் இம்மிடியட்டாக ஐசியூக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி ஐசியூ இன்டென்சிவிஸ்ட் மேற்பார்வையில் நோயாளிகளை டிரான்ஸ்போர்ட் செய்வதற்குண்டான வசதியை ஏற்படுத்தி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், பேஷண்ட் ஐசியூக்குள்ளே என்ட்ராகிறதும் இந்த மொபைல் ஐசியூ ஆம்புலன்ஸுக்குள்ளே என்ட்ராகிறதும் ஒன்று தான். ஐசியூ கேர் ஆம்புலன்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுதான் இதனோட ஒரு முக்கியமான அம்சம். இல்லை, இது தனியாக காஸ்ட்டுன்னு ஆம்புலன்ஸ் காஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியம் இல்லை. இது வந்து இதை வந்து உருவாக்குவதற்கு முதல்ல ஐசியூவில் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி கொண்டுட்டு வரணும். ஐசியூவில் அந்த கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணால் தான் ஆம்புலன்ஸு அதையும் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் ஐசியூவில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற காஸ்ட்டு தான் பெரிய காஸ்ட். இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட நோயாளியோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தானா இல்லை வேறு எதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கனெக்ட் பண்ண முடியும்? இல்லை, இப்போ இங்கே இப்போ எங்கள் ஆம்புலன்ஸ்லேருந்து எங்கள் ஐசியூக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இல்லை, நாங்கள் எங்கள் ராயல் கேர் ஆம்புலன்ஸ் எல்லாமே இந்த ஆம்புலன்ஸ் சார் இன்னொரு ஒன் மந்தில் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஆல் ஆம்புலன்ஸஸ் வில் பி கனெக்டட் டு த ஐசியூ. Thank you.